ஹாய் பிரீத்தி, என்ன பயங்கரமா வந்திருக்கீங்க? சுத்தி உங்க தலைக்கு மேலாம் வேவ்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்க? அதாவது எனக்கு நல்லா நல்லா இருக்கேன், ஆனா நீங்க நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லா ஒரு பெரிய புக் எடுத்து, IEEE புக் எடுத்து, வாட் இஸ் மீன் பை 5G அப்படின்றத ஆராய்ஞ்சு பார்த்து நீங்க வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. அதுக்கு முன்னாடி 5G-னா என்கிட்ட என்னன்னு கேளுங்களேன், கேளுங்களேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ரோக்ராம், என்ன ஏது, மக்கள் மறந்துட கூடாது, பெரிய மக்களுக்கு என்ன நம்ம சொல்லிடலாம், இது சக்சஸ்ஃபுல்லா 25th வீக் ஆஃப் அப்படின்னா என்ன கேஸ் சொல்லுமா? அப்படின்னா நம்ம ஊருக்கே சொல்லுமா அப்படின்ற ஒரு அழகான ப்ரோக்ராம்ல நான் உங்களோட மனு அண்ட் நான் உங்க பிரீத்தி. அண்ட் வந்து நீ ஏதோ இப்ப ஏதோ இல்ல நல்லா யோசிச்சு வச்சிருக்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது மொக்கையான ஒரு ஆன்சர், இருந்தாலும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால நான் கேக்குறேன், 5G-னா என்ன பண்ணும்? 5G-னா என்னன்னு ஒரு சின்ன கொஸ்டின் தான் கேட்டேன். இப்படி வந்து சுத்தி வளர்ச்சி சொன்னீங்கன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. 5G-னா ஒண்ணுமே இல்லை. நான் எவ்வளவு டெக்னிக்கலா ரொம்ப ஆராய்ஞ்சு IEEE புக்கு படிச்சு ரொம்ப நைட்லாம் நைட்டு பக்கமா வளர்ச்சி கண்டுபிடிச்சது நல்லா கவனிங்க. 5G-ல 5G இருக்கும். அதுல மொதல் ஜி ஆவோஜி, ரெண்டாவது பாபாஜி, மூணாவது செட்ஜி, நாலாவது சிவாஜி, அஞ்சாவது எமோஜி. இதுல 5G-ய சேர்ந்துதான் 5G. இதை நம்புவாங்க அந்த உலகம்? நான் சுத்தி வளர்ச்சி, நீ ரொம்ப சிம்பிளாவே ஆன்சர் பண்ண மனோ, ரொம்ப சிம்பிளா இருந்தது. சரி, ஆனா செம்மையா இருந்தது. இப்படி யாராலையும் ஒன்ன தவிர என் தங்க துறையால கூட இப்படி யோசிக்க முடியாது. செம்மையா சொன்ன. இப்ப நம்ம ப்ரோக்ராம்குள்ள போயிடுவோம். அப்படின்னா என்னமா இல்லையா சொல்றது, நம்ம நீ சொன்ன மாதிரி நிறைய புக்ஸ், ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி, அது எல்லாத்தையும் எடுத்து மீனிங் எல்லாம் பார்த்து நான் கரைச்சி குடிச்சுட்டுதான் வந்திருக்கேன். ஏன்னா என்ன, நிறைய சர்வே, நிறைய நியூஸ் சேனல் என்ன சொல்லுதுன்னா, ஜஸ்ட் இப்ப 2019 ஜூன்குள்ளேயே கிட்டத்தட்ட 500 மில்லியன் பீப்புள் வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ண போறாங்க. ஸோ அதனால வந்து இப்ப இருக்கிற 4G டெக்னாலஜி வேவ்ஸ் வந்து எதுவுமே பத்தாது. ஸோ நம்மளுக்கு இன்னும் நிறைய கிவ் மீ மோர் அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறைய வேணும். இருக்கும்போது ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன விஷயமே வந்து ஒரு வழக்கமான ஒரு அழகான இன்ட்ரொடக்ஷன் கூட சொல்லலாம். அந்த 5G இப்போ வந்து இந்த உலகத்தில் யாருக்கு வந்து கையில் பாஸ்போர்ட் இருக்கோ இல்லை எது இருக்கோ இல்லையோ, இப்போ இன்டர்நெட் கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா இன்டர்நெட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நல்ல விஷயம் இருக்குது, கெட்ட விஷயம் இருக்குது. நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனையோ விவசாயிகள், எத்தனையோ வந்து கிராமத்தில் இருக்கவங்க இன்றைக்கி இன்டர்நெட் மூலமாக அந்த உலகத்தில் எல்லா இடத்துக்குமே வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த இன்டர்நெட்டோட தேவைகள் அதிகமாகிடுச்சு, சரிங்களா? ஸோ அது மாதிரி வந்து இப்போ வந்து நம்ம இருக்கிற அந்த ஒரு அதி வேகமான உலகத்தில் ரொம்ப ஸ்லோவா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 1G 2G-லாம் வந்து 2G-லாம் வச்சுட்டு இந்த கூகுள் பேஜ் லோட் பண்ணுவேன், அப்படியே லோடிங் 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 சொல்லிட்டு 1 hour 2 hours ஆயிடும். அதுல நான் என்னென்னமோ பார்ப்பேன், ஐ மீன் இந்த கூகுள் ஜிமெயில் அதெல்லாம் பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். அந்த அளவுக்கு 2G ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி 3G அந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சது. 4G வந்து நம்ம இந்தியாவில யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா உங்களுக்கு நல்லா தெரியும், யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா? ஐயோ, கம்பெனிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் வந்து ஜியோ. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜியோ வந்த பின்னாடி உலகமே வந்து பயங்கர வேகமா சுத்த ஆரம்பிச்சது, இந்தியாவும் வந்து பயங்கர வேகமா ஓட ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இப்ப 5G டெக்னாலஜி போறோம். அந்த 5G-ல அந்த அது என்ன, 5G-னா என்ன, அதுதான் நீங்க நம்மளோட ப்ரோக்ராமே. 5G-ல ஒவ்வொரு ஜியா வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். பிரீத்தி ஸ்டார்ட் பண்ண போறாங்க, எப்படி சொல்றாங்கன்னு பாக்கலாம். கண்டிப்பா அப்படின்னா வந்து 4G விட ஸ்பீட் வந்து 10 times ஃபாஸ்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து இதுல அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்றதுக்காக 5 technologies வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மில்லிமீட்டர் வேவ்ஸ், அதுதான். அதாவது வந்து இப்ப நம்ம 4G எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து less than 6 GHz தான் இருக்கும். ஆனா இந்த மில்லிமீட்டர் வேவ்ஸ் தான் என்னன்னா, இட்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ். அதுல வந்து 30 to 300 GHz வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஒரு பெரிய HD மூவியையே ஒரு ஜஸ்ட் less than 100 seconds நம்மளால டவுன்லோட் பண்ண முடியும். தட் இஸ் கால் ஹை ஃப்ரீக்வன்சி மில்லிமீட்டர் வேவ்ஸ். ஆஹா, பார்க்கத்தான் மில்லிமீட்டர், ஆனா பண்றது எல்லாமே வந்து மெகா சென்டிமீட்டர், மெகா மீட்டர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா பிரீத்தி, ஒரு சின்ன திருத்தம். ஆக்சுவலா நீங்க சொன்னதுல 4G-ஓட 5G வந்து 100 times வந்து பெஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த மில்லிமீட்டர் வேவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேவ் லென்த், உங்க வீட்டுல வந்து இப்ப நீங்க இன்டர்நெட் வச்சிருப்பீங்க,
யூஎஸ்ல பொதுவா 2 GHz 5 GHz ரெண்டு டெக்னாலஜிஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து உங்களோட 5 GHz அதுக்கு என்ன டிஃபரெண்ட் தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கா? சோ 2 GHz 5 GHz என்ன டிஃபரெண்ட்? சோ ஒன்னும் டிஃபரெண்ட் இல்ல. 5 GHz ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளதான் கவர் ஆகும். 2 GHz ரொம்ப ரொம்ப அதாவது அந்த ஏரியா கவரேஜ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரிதான் 5G நம்ம போகும்போது அதோட வேவ் லென்த் வந்து ரொம்ப குறைச்சிருக்கனால நிறைய ஏரியா கவர் பண்ண முடியாது. ஆனா இப்ப 4G அதோட ஏரியா ஆஃப் கவரேஜ் வந்து அதிகம். நீங்க சொன்ன அந்த மில்லிமீட்டர் வேவ்ஸ்ல இங்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அந்த டிஸ்அட்வான்டேஜை போக்குறதுக்கு, அந்த டிஸ்அட்வான்டேஜை சரி பண்றதுக்கு தான் இப்ப செகண்ட் டெக்னாலஜி என்ன பண்றாங்கன்னா ஸ்மால் செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க பாத்துருப்பீங்க மொபைல் டவர்ஸ் எல்லாம் ரொம்ப லென்த்தா பெருசு பெருசா இருக்கும். அது ஏன்னா அது லார்ஜர் ஏரியா கவர் பண்றதுக்கு அவ்வளவு ஹைட்டா இருக்கிறதுனாலதான் எந்த ஒரு ஆப்ஸ்டக்கல்ஸ் இருந்தாலும் அதை தாண்டி நம்ம மொபைல்ல பக்க பக்கன்னு சொல்லிட்டு இன்டர்நெட் வருது. இப்பயே பாத்தீங்கன்னா மொபைல் இன்டர்நெட் தெரியும் அங்கங்க அலையிடும். ஒரு இடத்துல ஸ்லோவா இருக்கு, ஒரு இடத்துல ஹையா இருக்கு. ரீசன் என்னன்னா டவர் ரேஞ்ச் தான். சோ அதை சரி பண்றதுக்கு தான் நீங்க சொன்ன அந்த மில்லிமீட்டர் வேவ்ஸ் அந்த டிஸ்அட்வான்டேஜ் சரி பண்றது தான் ஸ்மால் செல்ஸ் சொல்றாங்க. ஸ்மால் செல்ஸ்னா நிறைய இடத்துல ஸ்மால் ஸ்மால் டவர்ஸ் வைப்பாங்க பிரீத்தி. அப்ப வைக்கும் போது ஒரு இடத்துல செவர் இருக்கு, ஏன்னா நிறைய ஆபீஸ் பிளே பண்ண ஸ்மால் டெல்ஸ் அந்த ஸ்மால் செல்ஸ்ன்ற அந்த ஒரு கான்செப்ட் உள்ள வந்துருச்சு. சோ உள்ளேயே அந்த டவர் வச்சிருப்பாங்க. அதனால அந்த இன்டர்நெட் எப்பவுமே கட் ஆகாது. எந்த ஆப்ஸ்டக்கல்ஸ் இருந்தாலும் மழை பெஞ்சாலும் சரி, தண்ணி வந்தாலும் சரி, பிளஸ் வந்து மரங்கள் வந்தாலும் சரி, எது வந்தாலும் அந்த உங்களுக்கு அந்த கவரேஜ் வந்து எப்பவுமே ஃபுல்லா இருக்கும் பிரீதி. இந்த இப்படி இருந்தாலும் இதுல நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. கண்டிப்பா ரொம்ப நல்லா சொன்ன. இந்த மில்லிமீட்டர் வேவ்ஸ் வந்து வேவ்லெங்க் கம்மியாகும், அதனால ஏரியா டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் கம்மியாகும், அதனால வந்து நிறைய டவர்ஸ் வைப்பாங்க. சோ இந்த நிறைய டவர்ஸ் இருக்கிறதுனால இப்ப நம்ம சப்போஸ் வந்து வீட்ல இருந்து வெளியில நடந்து போனாலும் சரி, இல்ல கார்ல வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணாலும் சரி, ஒரு இடத்துல இருந்து டவர் கட் ஆயிடுச்சுன்னா அந்த அனதர் சப் டவர்ஸ்ல இருந்து அடுத்த ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம மோடம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால நம்மளோட ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்விட்ச் ஆயிட்டே இருக்கும். அதனால நம்மளுக்கு வந்து கட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல. ஹலோ 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 கேக்குதா கேக்குதா அப்படின்னா நம்ம கேட்கவே தேவையில்ல. அண்ட் இதுலயும் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு நீ சொன்ன. சோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் மூணாவது டெக்னாலஜி வருது. அது என்ன அப்படின்னா மேசிவ் மைமோ. மீ மாதிரி இருக்குல்ல, தட் இஸ் மைமோ இஸ் நதிங் பட் மல்டிபிள் இன்புட் அண்ட் மல்டிபிள் அவுட்புட். சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த டெக்னாலஜி மூலமா கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு டவர்லயும் 100 to 256 ஆண்டனா எலிமெண்ட்ஸ் இருக்கும். இதே நம்ம 4G எடுத்துட்டோம்னா ஜஸ்ட் 8 to 12 ஆண்டனா எலிமெண்ட்ஸ் தான், கரெக்டா? சோ இந்த ஆண்டனா எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய ஃப்ரீக்வன்சி இருக்கும், அதனால நிறைய ஸ்பீடு இருக்கும். ஆனாலும் நிறைய ஃப்ரீக்வன்சி ஒரே இடத்துல இருந்தா கண்டிப்பா அது ஒண்ணு கொண்டும் போது இன்டர்ஃபியர் ஆகும் இல்லையா? சோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அதனாலதான் அடுத்து 4th ஒரு டெக்னாலஜியை கொண்டு வராங்க. சோ நீங்க சொன்ன அந்த ஒரு மேசிவ் மைமோல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை சரி பண்றதுக்கு 4th டெக்னாலஜி நீங்க சொன்ன மாதிரி பீம் ஃபார்மிங் சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல, இது சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா டிராபிக் சிக்னலுங்க. நீங்க சொன்னீங்கல்ல அந்த மைமோ மூலமா நிறைய மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட் நிறைய இன்டர்ஃபியர் ஆகும், நிறைய பிரச்சனைகள் வரும். சோ அப்ப ஒரு போலீஸ் டிராபிக் போலீஸ் கான்செப்ட்ல நிக்க வச்சா நீங்க பாப்பா நீங்க பாப்பா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இந்த டிராபிக் பீம் ஃபார்மிங். அந்த பீம் ஃபார்மிங் என்ன பண்ணும்னா கரெக்டா ஒரு ஆர்ஜினேட்டிங் அதாவது மல்டிபிள் டைமிங்ல வந்து ரெக்வஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணும். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகுதுன்னா அந்த ரெக்வஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா எண்ட் ஆகிற வரைக்கும் அது வந்து ட்ராக் பண்ணும். பிளஸ் ட்ராக் பண்ணும். இன்னொரு விஷயம் என்னன்னா ஒவ்வொரு மல்டிபிள் ரெக்வஸ்ட் வந்து இன்டர்ஃபியர் ஆகாம வந்து தடுக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு ட்ரெயின் போகுதுன்னு ஒரு ரெண்டு ட்ரெயின் வந்து ஒரே ட்ராக்ல ரெண்டு வருதுன்னா என்ன ஆகும்? முட்டிக்குமா? முட்டிக்கிட்டு வெளிச்சு போயிடும். சோ அதனால என்ன பண்ணணும்னா நேர வர ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின் வருதுன்னா அது விலகி போய் சுத்தி இன்னொரு இடத்துக்கு போயிடும், இன்னொரு ட்ரெயின் இந்த பக்கம் சுத்தி போயிடும். அதாவது ஈஸியா மோதாம வெளில போயிடும். அந்த ஒரு அழகான சொல்லக்கூடாது, இது ஒரு அறிவான ஒரு விஷயம் தான் பீம் ஃபார்மிங் அப்படி சொல்லலாங்க. இதுலயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு பீதி. ஐ திங்க் வந்து நீ சொன்னது வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். தட் இஸ் வந்து டேட்டா டிரான்ஸ்மிட்க்கும் சரி, இப்போ 4G எடுத்துக்கிட்டோம்னா டேட்டா டிரான்ஸ்மிட், நான் இப்போ வந்து கால் பண்றேன் ஹலோ சொல்றேன் அப்படின்னா அதுக்கு வந்து தனி ஃப்ரீக்வன்சி. நீ அதை ரிசீவ் பண்ணி ஹலோ சொல்லுங்க பிரீத்தி அப்படின்னு சொல்றீங்கன்னா அதுக்கு தனி ஃப்ரீக்வன்சி. ஸோ தட் இஸ் கால் அது வந்து 4G. இதே 5G எடுத்துக்கிட்டோம்னா டேட்டா டிரான்ஸ்மிட்க்கும் சரி ரிசீவருக்கும் சரி ஒரே ஃப்ரீக்வன்சி தான். நீ சொன்ன மாதிரி அந்த ட்ரெயின் எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரெயின் வந்து தான் நம்மளோட டேட்டான்னு வச்சுக்கோ, கீழே போற ட்ராக் வந்து ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கோ. ரெண்டு ட்ரெயின் ஒரே இடத்துல வந்தா கண்டிப்பா மோதிப்போம். பட் இந்த ஃபுல் டியூப்ளெக்ஸ் என்ன பண்ணும்னா இப்படி ஒரே இடத்துல வர இந்த டிரான்ஸ்மிட் வந்து கொஞ்சம் இப்படி மேல ஏறி போகுது, அதான் அதே ட்ராக்ல தான் டிராவல் ஆகுது. இப்படி ரிசீவ் பண்ற டேட்டா வந்து இப்படி அண்டர் கிரவுண்ட்ல போகுது, ஆனா ஒரே ட்ராக்ல தான் போகுது. தட் இஸ் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா சேம் ஃப்ரீக்வன்சி ஃபார் போத் வித் லிட்டில் மாடிஃபிகேஷன் இன் இட்ஸ் பாத் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாத்ல வேரியேஷனோட அப்படி போகும்போது நம்மளுக்கு எவ்வளவு நல்ல இது கிடைக்கும், சீரியஸ்லி எவ்வளவு ஸ்பீட் கிடைக்கும், எவ்வளவு கிளாரிட்டி கிடைக்கும். சோ தட் இஸ் வந்து அது வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நானு.
நீங்க சொன்னது வந்து பீம் ஃபார்மிங் ஃபுல் டியூப்ளெக்ஸ்ல தான் வரும். ஸோ இந்த பீம் ஃபார்மிங் வந்து அதை எதுக்கு நான் எக்ஸ்பிளைன் ட்ரெயின் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, அந்த பீம் ஃபார்மிங்லையும் வந்து அந்த ஒரு கான்செப்ட் வந்து உள்ள இம்போர்ட் பண்ணிக்கலாம். டிராஃபிக் சிக்னல் மாதிரி ஒவ்வொரு வேவ்ஸையும் வந்து மாத்தி மாத்தி விடுறது வந்து அந்த தான் பீம் ஃபார்மிங். ஆனா நீங்க சொன்னது ஃபுல் டியூப்ளெக்ஸ் எக்ஸாக்ட்லி. பெருசா இருக்கும், சோ ஒரே டவர் இருக்கும், சோ அது வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் ஏரியாவை கவர் பண்ணணும். சோ அதோட வேவ்ஸ் நம்மளுக்கு வரும்போது, ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு வரும்போது எப்படி வேணா வரலாம். பட் இங்க நிறைய சப் டவர்ஸ் இருக்கிறதுனால உனக்கு அந்த லைன் ஆஃப் சைட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த சப் டவர்ஸ்ல நம்மளோட மொபைல் மோடம்க்கு வந்து வர ஃப்ரீக்வன்சி வந்து லைன் ஆஃப் சைட் வந்து பெர்ஃபெக்டா ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு கண்டிப்பா வந்து ஒரு பெரிய ஃப்ரீக்வன்சி ஷூட் இன்க்ரீஸ் ஆகி அந்த லைன் ஆஃப் சைட் வந்து கரெக்டா நம்ம மொபைல் ரீச் ஆகி, மொபைலோ லேப்டாப்போ சம்திங் ஏதோ ஒன்று, ஸோ அதுக்கு ரீச் ஆகி நம்மளுக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி அண்ட் செம ஸ்பீட் கிடைக்கும். தட் இஸ் பீம் ஃபார்மிங். ஓ வாவ், ஸோ இந்த 5G, அந்த 5G சூப்பராக அழகாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ அந்த 5G வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது, எப்போலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்போ வந்து ரெண்டு பேஸாக வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பிரீத்தி. ஸோ முதலாவது 2019 ஏப்ரலில் ஒரு ஃபர்ஸ்ட் பேஸ் மாதிரி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த ரிலீஸ் பண்ண பின்னாடி செகண்ட் பேஸாக வந்து ஏப்ரல் 2022 தான் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு, அதாவது கமர்ஷியல் யூஸ்க்கு இல்லாமல் பீப்புள் எல்லாத்துக்கும் போகிறதுக்காக 2020 ஏப்ரலில் தான் பண்ண போகிறாங்க. இதை அப்ரூவ் பண்ணணும்னா இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் சொல்லிட்டு ஒரு யூனியன் இருக்கு, அந்த யூனியன்ல அப்ரூவல் வாங்கணும் பிரீத்தி. இதோட ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரம், 20 GHz, GB, அந்த அளவுக்கு ஸ்பீடு பயங்கர பிச்சுக்கிட்டு வதரும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு படத்தை வெறும் 6 செகண்ட் டவுன்லோட் பண்ணிடலாம். என்ன சொல்லணும் அப்படின்னா, பவர் கன்செப்சன் 4G விட 5G பவர் கன்செப்சன் வந்து ரொம்பவே கம்மி தான். ஒரு 1000 bytes ஆஃப் டேட்டாவை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா 4G வந்து 1 mJ ஆகும். இதே வந்து 5G 0.01 mJ தான் ஆகும். அதே மாதிரிதான் லேட்டன்சி அப்படின்னா டிலேன்னு அர்த்தம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. இப்ப நம்ம ஒரு நியூஸ் பாக்குறோம் அப்படின்னா அந்த நியூஸ் சேனலோட ஆபீஸ்ல உட்காந்து ஒருத்தர் பேசுவாரு, அதே மாதிரி ஏதாவது நடந்தது கலவரம் நடந்ததுன்னா அந்த ஸ்பாட்ல இருந்து ஒருத்தர் பேசுவாரு. இந்த ஆபீஸ்ல இருக்கிறவர் வந்து அந்த ஸ்பாட்ல இருக்கிறதுக்கு குவெஸ்டின் கேட்பாரு, சொல்லுங்க முருகன் அங்க என்ன நிலவரம் அப்படின்லாம் கேட்பாரு. ஆனா அந்த ஸ்பாட்ல இருக்கிறவர் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு அப்படியே நிப்பாரு, ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சுதான் ஆன்சர் பண்ணுவாரு. என்னடா இவர் இவ்வளவு லேட்டா பண்றாரு அப்படின்னா, தட் இஸ் கால் லேட்டன்சி. இது வந்து இந்த டிலே வந்து 5G கண்டிப்பா கம்மியாகும், அதுவும் 1 ms கம்மியாகும். சோ தட் அந்த க்வெஸ்சன் கேட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா இங்க ஆன்சர் வந்துடும். ஆக்சுவலா நீ சொன்ன மாதிரி வந்து ஆப்போசிட்ல கூட வந்து கம்மன் நிக்க மாட்டாரு, இப்படிதான் தலையாட்டே இருப்பாரு. கரெக்ட், எல்லாம் சோ இப்ப வந்து நீங்க வந்து அட்வான்டேஜ் எல்லாம் என்ன சொன்னீங்க, நம்ம ஒன்றும் பிராண்ட் அம்பாசிடர் கிடையாது 5G, ஓகேங்களா. இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜ் நிறையவே இருக்கு பிரீத்தி. இந்த மைக்ரோவேவ்ஸ் மூலமாக வந்து இப்ப இருக்க 4G பாத்தீங்கன்னா, நம்ம ரோபோ 2 சொன்ன மாதிரி நிறைய சிட்டுக்குருவிகள் அழிய ஆரம்பிக்கிறது, நிறைய விலங்கினங்களுக்கு வந்து இந்த வேவ்ஸ் பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஸ்டடிஸா இருந்தா கூட இதை நிரூபிக்கிறதுக்காக நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா. ஒரு டெக்னாலஜி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு சைட்ல போகும்போது அதுக்கான எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட், அந்த மாதிரி ஒரு பேட் எஃபெக்ட் வந்து இந்த எக்கோ சிஸ்டமுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த டெக்னாலஜி நம்ம அடாப்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லா ஆராய்ச்சிகளையும் பண்ணி அதுல கரெக்டான ரிசல்ட்டை வாங்கி இந்த எக்கோ சிஸ்டமும் இந்த உலகமும் கரெக்டா பாதுகாப்பா இருக்கிறதுக்கு எல்லாமே மேக் ஷுர் பண்ணிட்டு தான் இந்த டெக்னாலஜியை விடணும். இன்னைக்கு இருக்க நம்ம டெக்னாலஜி ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஃபைன். இதெல்லாம் எதுக்கு நம்ம போறோம் அப்படின்னு யோசிச்சோம்னா, எதுக்கு IoT, ஆட்டோமேட்டிக் காரு, டெஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் ஏன்னா வந்து உங்களுக்கு பஃபர் ஆகாம உங்களுக்கு இன்டர்நெட் வேணும் அதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த விர்ச்சுவல் கேம்ஸ், உங்க நீங்க போட்டிருக்க கூகுள் கிளாஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே, ஏன்னா கூகுள் கிளாஸ்ல நீங்க வந்து இப்போ வந்து டாபிக் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்க வாட்டுக்கு போன வாட்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அது மாதிரி தான். ஸோ எல்லாமே வந்து ஒரு பஃபர் ஆகாம நெட்ஒர்க் வேணும், அதுக்காக தான் IoT இதெல்லாம் எல்லாத்துக்கும் தேவையானது 5G போறாங்க பிரீத்தி. நீங்க என்ன நினைக்கிறீங்க, டிஸ்அட்வான்டேஜ் யோசிக்கிறீங்களா? யோசிக்காம இருக்கவே முடியாது. எனக்கு வந்து அப்படியே ரோபோல வர பக்ஷி ராஜன் தான் அப்படியே வந்துருக்காரு, செம்மையா அக்ஷய்குமார் ஆக்ட் பண்ணிருப்பாரு. ஏன்னா இந்த நம்ம மில்லிமீட்டர் வேவ்ஸ், ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, சோ அது வந்து அந்த மரங்கள்லாம் அப்படியே அந்த வேவ்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்குமா. சோ அப்ப அதோட நிலைமை, அதுல இருக்கிற பறவைகளோட நிலைமை எல்லாம் என்ன ஆகும். ஈவன் நம்ம இவ்வளவு ரேடியேஷனோட இருக்கிற வேவ்ஸ வந்து நம்ம வந்து அதை நம்ம மொபைல் வாங்கி லேப்டாப் வாங்கி நம்ம கார்ல வச்சு பேசணும்னா நம்மளோட ஹெல்த் என்ன ஆகும். சோ நம்ம கண்டிப்பா வந்து ஹியூமன் பீயிங்ஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஈகோ சிஸ்டத்தையே பாதிக்குமோ அப்படிங்கிற க்வெஸ்சன் வந்து கண்டிப்பா எழதான் செய்யுது. இப்போவே பெரும்பாலானோர் வந்து அடுத்து பிறக்கக்கூடிய சமுதாயம் சரி, ஒரு ஜென்ரேஷன் சரி, நம்மளும் வந்து இப்படியே தான் இருக்கும், இப்படியே தான் இருக்கும், சரிங்களா. இன்னும் 5G வந்துருச்சுங்களா, எல்லாருமே இப்படியே தான் இருக்கும்.
பேசும் போதெல்லாம் வந்து சொல்லுங்க, நீங்க ஆப்போசிட்ல எப்படி பண்ணுவோம்னா நீங்க எனக்கு வீடியோ கால் பண்ணுவீங்க, சொல்லுங்க பிரீத்தி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சரி 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 நல்லா இருக்கு நல்லா இருங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு சீரழிவுகள் ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு நம்மளை பொறுத்த அளவுக்கு பிரீத்தி இது ஸ்டடி பண்ண பின்னாடி உங்களுக்கும் எனக்கும் அட்வான்டேஜும் இருக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் உலகத்தை பாதிக்காத அளவு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுதான் நீங்கள் நானும் சொல்ல வர்றோம். ஸோ நாங்க 5G எதிராளியோ இல்ல 5G வந்து ஆதரவாளரோ கிடையாது, பட் ஆனால் 5G என்ன அப்படி பார்த்துதான் இந்த ப்ரோக்ராம் நிறைய விஷயங்கள் சொன்னோம் பிரீத்தி. இன்னைக்கு ப்ரோக்ராம் பண்ணலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ்ச் சேனல் ஃப்ரம் அமெரிக்கா.